السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله من الذي ارخلي دونغلي تامل اسلامي جايد. نم چانل اپدام پودوسا پاکرينگ نا مرکام سبسکرائب پنی اچکونگ. انشاءاللہ پاکتل ارکا بیل ایکون اکلک پنی آل ریپشن این کڑترنگ. نمال دے اوور بیان اونگل کرمو پڑچرند چھے پائندر کڑیدان چھنا مرکام لائک پنگ. நீங்க கொடுக்கற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்து காட்டும். இன்ஷால்லாஹ் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷால்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயான ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நொடியில் நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் இந்த துன்யாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இன்னும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷாலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓதி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத துவா. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாலா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நிறைய சகோதர சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது தங்களுடைய கஷ்டங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் உங்களையும் நான் என்னுடைய துவாவில் சேர்த்துருக்கேன். நிச்சயம் அல்லாஹால நம்ம அனைவருடைய தேவைகளையும் மிக வேகத்தில் விரைவில் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த துவா, இன்னும் அல்லாஹாலாவினுடைய இஸ்முகள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த துவானே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு துவாவை நம்ம ஒரு முறை தான் ஓத போகிறோம், ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையவே செழிப்பாக மாற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜரில் ஒரு முறை அல்லது அசரில் ஒரு முறை. இப்படி ஒரு முறை தான் ஓதுகிறோம், ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் எல்லா துன்பங்களிலிருந்தும் அதிலிருந்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். இனியும் நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இதை நம்ம ஓதுறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்படுது. சுபஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளில் நிறைய சகோதர சகோதரிகள் கடன் பிரச்சனைகளால் ரொம்பவே சிக்கி தவிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்றதுக்காக வேண்டியும், கடன் சுமையை விட்டு நீங்குவதற்காக வேண்டியும், கடனிலிருந்து விடுபடவும், இன்னும் அந்த கடன் வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறவும், இன்னும் பணப்பிரச்சனை, இன்னும் தொழிலில் வியாபாரத்தில் நட்டமாகவே போயிட்டுருக்கு, ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றவங்க, இன்னும் தொழிலில் வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கிறதுக்காக வேண்டியும், இன்னும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனைவரும் முகபத்தோடு குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கும் வேண்டி, இன்னும் ஒரு சிலருக்கு உடல் நோய் இருக்கும், உடல் நோயிலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஷிஃபா கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் நினைப்போம். அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி நம்ம தினமும் நிறைய அமல்கள் செய்வோம், நிறைய திக்ருகள், நிறைய சூறாக்கள் ஓதும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு துவாவிலேயே நமக்கு எல்லா துன்பங்கள்லேருந்தும் கவலைகள்லேருந்தும் நமக்கு பாதுகாப்பு தர்றதாக வாக்களித்த ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஒரு முறை ஓதுறது மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பூரண உடல் ஆஃபியத்தை நமக்கு கொடுக்குறான். எல்லா நோய்கள்லேருந்தும் நம்மளுடைய உடலை அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாக்கிறான். அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் நீங்கி அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல வரனை நமக்கு அமைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்கிறான். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக்குறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அல்லாஹ் தஆலா தரமானதாக சிறப்பானதாக நம்ம அனைவருக்குமே நசீபாக்கி வச்சுருக்கான்னு மனசில் நம்பிக்கையோடு இன்ஷால்லா நீயத் வச்சு இன்ஷால்லா இதை தினமும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறத அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா பார்க்குறான். அதனால் இதை நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாமல்
இன்ஷால்லா இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கையோட, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு நம்பிக்கையோட ஈமானோட நிச்சயம் அல்லாஹாலா என்னுடைய ரப்பு, எங்களுடைய ரப்பு அல்லாஹாலா எங்களுக்கு கஷ்டங்களை போக்குவான், எங்களுடைய கவலைகளை நீக்குவான், இன்னும் எனக்கு இந்த பிரச்சனையை அவன் தீர்ப்பான், இன்னும் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹாலா எனக்கு நிறைவேற்றி தருவான்ற அந்த நம்பிக்கை, இஹலாஸ், ஈமானோட உறுதியோட இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை தான் ஓதுறீங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். நம்ம நிறைய திக்ருகள் செய்வோம், எண்ணிக்கையில் எவ்வளவோ எண்ணிக்கையில் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்வோம், ஆனால் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை தான் ஓதுறீங்க. ஆனால் அல்லாஹாலா அந்த நாள் முழுவதும் கவலைகள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் இன்னும் கண்ணீர்லேருந்தும் அல்லாஹாலா நம்மளை பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அதாவது அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. அதாவது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் எல்லா துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பு பெற காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும், அதாவது ஃபஜர் நேரத்தில் ஒரு முறை ஃபஜரை தொழுதுட்டு அசர் நேரத்தில் அசரை தொழுதுட்டு ஒரு முறை ஓதிடுங்க. அந்த துவா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி லா குவத்த இல்லா பில்லாஹி மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷஹலம் எக்குன் அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் வ அன்னல்லாஹ கது அஹாத்த பி குல்லி ஷையின் இல்மா. இதை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹு தாலாவினுடைய அனைத்து துவாக்களும் கபுளாகிறதுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அதே அமர்வில் அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய, இன்னும் அல்லாஹுவிற்கு இஸ்மே ஆசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இஸ்முகளிலே பெரிய இஸ்மு, இன்னும் நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்த ஒரு இஸ்மு, மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அழைத்த அல்லாஹிடம் எதை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹு தாலா அதை கொடுக்காமல் இருப்பதில்லைன்னு நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பொருள் கொண்ட அந்த இஸ்மு யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ், யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு இஸ்மை முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச எண்ணிக்கையில், ஒரு குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 21 முறை அல்லது 33 முறை அல்லது 100 முறை, இப்படி உங்களால் முடிஞ்ச ஒரு எண்ணிக்கையில் இன்ஷால்லா நீங்கள் ஓதி அதே அமர்வில் சஜிதாவில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுறீங்க, அதே அமர்வில் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 21 முறை 33 முறை இப்படி நீங்களாக நீயே தச்சுக்கோங்க. எனக்கு இந்த எண்ணிக்கையில் யாரெல்லாம் நான் ஓதுறேன், எனக்கு இந்த தேவை நிறைவேற்றி கொடுறேன் அப்படின்னு அந்த நோக்கத்தை நீங்கள் நியத்தை வச்சு இன்ஷால்லா நீங்கள் அல்லாஹிடத்தில் சஜிதாவில் துவா கேளுங்க. ஏன்னா சஜிதா அப்படிங்கிறது அல்லாஹை நெருங்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சஜிதாவில் அல்லாஹிடத்தில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கண்ணீரை அல்லாஹிடத்தில் வெளிப்படுத்தி நீங்கள் தேவைகளை கேளுங்க. நிச்சயம் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தருவான். ஏன்னா இந்த ஒரு துவாவிலையுமே நிறைய வார்த்தைகள் வந்து துவாக்கள் கபிளாகக்கூடிய வார்த்தைகள். அதனால் கண்டிப்பாக இந்த துவாவிலையும் சரி, இந்த ஒரு இஸ்மிலையும் சரி, அல்லாஹத்தில் நமக்கு வெற்றியை வச்சுருக்கான். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் பண்ணாலே அல்லாஹால 3 நாட்களுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு பலனை கொடுத்துருக்கா, இன்னும் ஒரு சிலருக்கு 24 மணி நேரத்துலேயே அவங்களுடைய தேவைகள் நிறைவேறியிருக்கு இப்படின்னு அல்லாஹால நமக்கு ஈமானதாக பார்க்குறான், இஹ்லாஸை தான் பார்க்குறான். அதனால் முழு மனதோடு நீங்கள் உட்காந்து ஒரே அமர்வில் யார்கிட்டையும் பேசாமல் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா வெற்றியை வச்சுருப்பான். கேட்டதின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். அதாவது இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹாலா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கி வைப்பான ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க இன்ஷாலா. இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்சளுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக கூட இருக்கலாம். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டுட்டு வரோம். இன்ஷால்லா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.